நான் எடுக்க போற படம் ஒவ்வொன்றும் ஓஹோ ஓஹோன்னு ஓடணுங்கிறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கேன். பின்னாடி ஒரு என்னடா போத்தன வண்டி இன்ஜின் ரன்னிங்ல இருக்கு தெரியல சாப்பாடு எடுத்துருவா. உங்கள் ட்ராவல்ஸ் தானே? என்ன கேட்டீங்க? இவன் உங்கள் ட்ராவல்ஸா? யார் இவன்? தம்பி சார், இந்த வண்டி நம்ம ட்ராவல்ஸில் வேலை செய்கிற மணியண்ணனோடது சார். அவருக்கு உடம்பு முடியலன்னு ரெஸ்டில் இருக்காரு. இந்த பையனை எங்களுக்கு யாருன்னு தெரியல சார். சார், ஸ்டேஷனில் போயிட்டு எஃப்ஐஆர் போட்டலாமா சார்? முதல்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வரட்டும், அவனை எழுப்பு. டேய் தம்பி, ஏஞ்சிக்கோ, எந்திரிப்பா. நீங்களாம் வெளில போங்க. எந்திரி எந்திரி எந்திரி. டேய் தம்பி உட்கார். உட்காரு. யார் டானி? அனுதீப் சார். மணி யார் உனக்கு? எப்பா சார். உன் காரில் இருந்தவங்களுக்கு உனக்கு என்னடா லிங்க் சார்? உண்மையை சொல்றியா? உண்மையை சொல்றதா இருந்தா இங்கே விசாரிக்கலாம், இல்லைன்னா ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். எப்படி? இங்கே பேசிக்கலாம் சார். சார் அது வந்து சார், அது இதெல்லாம் இல்லை, தெளிவாக சொல்லணும். படம் பார்க்குற மாதிரி இருக்கணும், புரியுதா? படமா சார்? எப்படி சார்? சீக்கிரம் சீக்கிரம் சொல்றா சார். எப்படி சார்? சீக்கிரம் சீக்கிரமா சொல்லு. சீக்கிரம் பேட்டில் இருக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்கேன். இதுதான் என்னோட அப்பா மணிவண்ணன். அவர் ஒரு டாக்ஸி டிரைவர். எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் என் கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நான் அவருக்கு கேரம் சொல்லித்தருவேன், அவர் எனக்கு டிரைவிங் சொல்லித்தருவார். வேலைன்னு வந்துட்டால் பஞ்சுலாக இருப்பார்.
இதான் என்னோட அம்மா இந்திரா. எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ், ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சீரியல் தான் அவங்களோட உயிர். வீட்டில் 24 மணி நேரமும் டிவி ஓடிட்டே இருக்கும். நல்லா சமைப்பாங்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணாங்க. எனக்கு காலேஜுக்கு சேர்த்து வச்ச பணத்தை ஆப்ரேஷன் செலவு செஞ்சாங்க. என்னால் காலேஜ் சேர முடியாமல் போனதால் அம்மா அதை நினச்சி அடிக்கடி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட் அனிருத். இவனுக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. கீபோர்ட் சூப்பராக வாசிப்பான். அவன் பாடனா அருமையாக இருக்கும். மியூசிக் சிஸ்டம் வாங்கிறதுக்கு காசு சேர்த்து வச்சிட்ருக்கான். வாங்கிட்டான்னா கையிலே பிடிக்க முடியாது. மொத்தத்தில் ரொம்ப திறமையான ஆள். கடைசியாக இதான் நான். எனக்கு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. கலாம், ஐன்ஸ்டீன் அந்த மாதிரி. 12th நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு. பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால் அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் அவங்களோட இன்வென்ஷனுக்கு ஒரு காரணம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி காரணம் இன்னும் கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். இதான் என்னோட குடும்பம். இவங்க தான் என்னோட சந்தோஷம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையே மாத்திருச்சு. ஹலோ அக்கா, நான் மணியோட வேலை பார்க்குறேன். அவர் மயங்கி விழுந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ஹலோ சார், 1.5 லட்சமா? சரி சரி சார், நாங்க வந்துடும் சார். அம்மா வாங்கம்மா, போலாம். 40,000 ரூபாய் தான் போயிருக்கு. நீங்க இனிமே வேலைக்கெல்லாம் போக வேணாம். நம்ம காரை வித்துட்டு அதுல இருந்து வர பணத்தை பேங்க்ல போட்டுக்கிட்டு மாதம் மாதம் வரது வச்சு நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம். வேணாம்மா, கார் விற்க வேணாம். இந்த நிலமையில் அப்பாவால் எப்படா வேலைக்கு போக முடியும்? அப்பா போக வேணாம், நான் போகிறேன். இன்றைக்கி கால் டாக்ஸி நான் ஓட்டுறேன். நீ எப்படா செய்வ? இந்திரா, அவன் செய்யட்டும், நாளைக்கு போய் நான் ட்ராவல்ஸில் பேசிக்கிறேன். இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நானே போகிறேன். சரிப்பா. கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போப்பா. சரிம்மா. சார், டாக்ஸி? இல்ல சார், டிராவல்ஸ் போகணும். டாக்ஸி தானே? இல்ல சார், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண போறேன். சூப்பர் ப்ரோ. எந்த ரூட் போறீங்க? மதுரையில் சார். அப்புறம் போகிற வழியில் இறங்கிக்கிறேன். 52 எவ்வளோ ஆகும்? 52 850 சார். ஓகே ப்ரோ, போகலாம். உட்காருங்க சார். ப்ரோ, அங்கே ஒரு கிரவுண்டு தெரியுதுல்ல, அதுல நிறுத்திக்குங்க. ஓகே சார். யாரா வராங்களா சார்? நீ இறங்கி யாரா வராங்களான்னு பாரு. நான் இறங்கி பார்க்கவா? எதுக்கு?
நான் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேச போறேன், ஒரு 10 நிமிஷம் வெளியே நில்லு போ. சார் அதெல்லாம் முடியாது, கிளம்பலாம் இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். போலீஸா? டேய் என் மாமா யார் தெரியும்ல, மூலக்கடை முருகேசன், கேள்விப்பட்டிருக்கியா? பெரிய ரவுடி, சமோசா வாங்கிட்டு சில்லற தண்ணே 10 பேரை துரத்தி துரத்தி வெட்டினாரு. கோவத்தை கண்ணிலையும் வீரத்தை நெஞ்சிலையும் அருவாள் அக்கல்லையும் வச்சுன்னு சுற்றுவார். சில்லற தரலனே 10 பேரை வெட்டினாரு. நீ காரே தர மாட்ற, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நான் என் மாமா வர சொல்கிறேன், இரு. சார் சார் வேணாம் சார். பரவாயில்ல, நீ போலீஸை கூப்பிடு, நான் மாமா வர சொல்கிறேன். சார் வேணாம் சார், நான் வெளியே போய் நிற்கிறேன். அப்படியா, உனக்கு கஷ்டமாக இருந்தால் வேணாம். இல்லை சார் நான் போகிறேன். நல்ல மனுஷன், மாட்டிக்கிட்டாரு. ப்ரோ கார் கவர் இருக்கா? இருக்கு சார். இருந்தால் போத்திருப்பாங்கண்ணா. உங்கள் நம்பர் கொடுங்க சார். எதுக்கு போத்திட்டா எப்படி கால் பண்ணுறது? உங்கள் நம்பர் கொடுங்க, முடிஞ்சவனே நானே கால் பண்ணுறேன். சரி ஓகே சார. 2506-1513. ஓகே சார். ஒரு பால். சூடா வேணா? ஆ சக்கரை வேணா? ஆ ஒரே ஏடா இருக்குண்ணா. இந்தா ப்ரோ. 850 தானே சார்? எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. வெய் ப்ரோ, நல்ல ஹியூமானிட்டி இருக்கு உனக்கு, குட் சோஷியல் சர்வீஸ். மரட்டா. தேங்க்ஸ் ப்ரோ. என்னடா சொல்ற? ஆமாம் நீ செம பயமாக ஆயிடுச்சு. கடைசியில் தேங்க்ஸ் சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பா கிட்ட சொல்லிட்டியா? வேண்டாண்டா, பயப்படுவாங்க, இப்போ இருக்கிற நிலமையில வேண்டாம். சரி அதுவும் கரெக்டு தான். சரி பொண்ணு எப்படி இருந்தா? சூப்பரா. வரமா? சுமார் தான். அதுக்கு எதுக்குடா கவரு? அனு அம்மா உப்புமா செஞ்சிட, சாப்பிட்டு போப்பா. அம்மா கடையில் சாப்பிட்டுக்கிறேம்மா, எப்போ பார்த்தாலும் உப்புமா. ப்ரோ டாக்ஸி? இல்லை சார் ஒர்க் இருக்கு. ப்ரோ இல்லை ப்ரோ, அண்ணாநகர் வரைக்கும் தான் ப்ரோ. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் ப்ரோ, யாருமே வரல ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, அவங்களுக்கு ஃபீவர் ப்ரோ. சரி சார். அண்ணாநகர் வெஸ்ட்டில் எங்கே? ஓயோ ப்ரோ. ஓ அங்கே இறங்கிடுவீங்களா? ஏன் என்னாச்சு? இல்லை சார் போகலாமா? ஹவு மச்? 450 சார். ஓகே ப்ரோ போகலாம் ப்ரோ. நம்ம மீட் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்ல? ஆமாம், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான். நான் ஒரு வீடியோ சென்ட் பண்ணினேன், பாத்தியா? அந்த டிஃப்ரெண்ட்டாக ஒன்று. ஓகேவா? ஓகே.
ஓகே. சார் லொக்கேஷன் வந்தாச்சு. ஓயா க்ளோஸில் இருக்க மாதிரி இருக்கே சார். எது, ஏன் அப்படி? தெரில சார். இல்லைனா விட காலேஜ்க்கே போயிடலாம். இல்லை இல்லை, பக்கத்தில் ஒன்று இருக்குது, ஃபைவ் மினிட்ஸ் தான் சார். நீங்கள் வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாப் கிட்டே ஒரு ஓயோ இருக்கு சார், அங்கே விடுங்க சார். ஓகே சார், போகலாம். சார் லொகேஷன் வந்தாச்சு சார். ஏய் ஓப்பன்ல தான் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன் ப்ரோ, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே சார். ப்ரோ செகண்ட் சிக்னல் லெஃப்ட்ல ஒரு ஓயோ இருக்கு, அங்க போங்க. ஓகே சார். ஏன் இது என்னாச்சு? ரூம்ஸ் ஃபுல்லா இருக்கு. இல்ல வேணாம் ப்ரோ, நீங்க வண்டி திருப்புங்க ப்ரோ. நீங்க போங்க ப்ரோ. ஏன்டி இப்படி பண்ற? எல்லாம் ரெடின்னு தானே சொன்னேன், என்ன இது? எனக்கு எப்படி தெரியும்? தெரியலனா எதுக்கு கூப்பிடுற? ஒழுங்கா ஸ்டார்பக்ஸே போயிருக்கலாம். நான் என்ன வேணேவா பண்றேன்? வேணும் தான் பண்ற. டைம் ஆச்சு, ஏன் இப்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ப்ரோ? கொஞ்சம் சீக்கிரம் போங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ அப்படியே லெஃப்ட் நிறுத்துங்க ப்ரோ, இங்கே தான் ப்ரோ. சரி நான் போயிட்டு வரேன். ஏய் ஏன் பெரியமா பையன்டி. அவன் என்ன பண்றான் இங்க? தெரியலடி. சரி போ. அவன் வீட்டில் சொல்லிடுவான்டி. ஐயோ என்ன நக்கல் பண்ணுறியா? அவன் என்னடானா அடிக்கிற வெயிலில் ரெயின் கோட் போட்டு சுற்றிட்டு இருக்கா, நீ அவனை பார்த்து பயந்துட்டு இருக்க? ஏய் அவன் என் பெரியமா பையன், அவன் என் தம்பி மாதிரி, அவனை பற்றி தப்பாலாம் பேசாத. நான் அப்போவே வரலன்னு சொன்னேன், நீ தான் ஃபோர்ஸ் பண்ண. யாரு? நானா? ஆமாம் நீ தான். அந்த வீடியோஸ்லாம் வேற எனக்கு அனுப்புற. சீனிலாம் அக்கா தங்கச்சியோட தான் பிறந்த. புரியல, என்னமோ நான் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இப்போ பேசிட்டு இருக்க. ஏய் அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? யார் 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 அப்யூஸ் பண்ணுற? நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேண்ணா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. இதுக்கும் பயப்படுற? பயமா ப்ரோ? நீங்க போங்க ப்ரோ. ஓகே சார். என்ன ஓகே? எனக்கு இஷ்டம் இல்லை, என்ன காலேஜில் விடு. இனாடி எனக்கு பயமா இருக்கு சொல்லிட்டு நீ இப்ப பம்புற? எப்படி படுத்துட்டு இருக்கான் பாரு, உன் குடும்பத்துல எல்லாருமே இப்படிதானா? இதோ பாரு, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுற வச்சுக்காத, நான் மனுஷனா இருக்க மாட்ட சொல்லிட்டேன். நீ மனுஷனே இல்லடா. ப்ரோ உன்னை பின்ன பழக்கம் இல்லை ப்ரோ, சேஃப் தானே? சேஃப் தான் ப்ரோ. என் நம்பர் ஒன்று எடுத்துங்க, முடிஞ்சவொடனே கால் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. அண்ணா ஒரு வாங்க ப்ரோ. சார் வந்துட்டேன் சார். நீ போ பேபி, நான் வரேன். சரி ப்ரோ, சென்ட் பண்ணிட்டேன் பாருங்க. ஓகே சார். ஓகேவா?
என்ன சார் இவ்வளோ அமௌண்ட்டு? ப்ரோ வெயிங்க ப்ரோ, பிரேக்கப் ஆக வேண்டிய லவ் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்கீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கப்பிள்ஸ்க்கு பண்ணுங்க ப்ரோ. உங்க ஹெல்ப் இன்னும் நிறைய கப்பிள்ஸ் தேவை ப்ரோ. நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் அ லாட். என்னடா சொல்ற, மறுபடியுமா? ஆமா அணி, ஆனால் எல்லாரும் உன் சோசியல் சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. உன்னை விட்டா இந்த வேலையை ஃபுல் டைமா பண்ணிட போல. இதே ஃபுல் டைம் ஆவா? நல்லா தானே இருக்கும். எல்லாரும் வராங்க, ஆனால் போகும்போது சந்தோஷமா போறாங்க. அதுவும் இல்லாமல் அப்பா அணிக்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க இது விட்டா வேற வழி இல்லை. இது நான் செல்ஃபிஷா எனக்கு காசு வேணுன்றதுக்காக நான் பண்ணலை, மக்களுக்கு ஒரு சோசியல் சர்வீஸ்க்காக நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு தான், சோசியல் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும், காசு வந்த மாதிரி இருக்கும். வரமா? கரெக்டா நீ இதுவே ஃபுல் டைமே பண்ற? டேய் பண்ணிடுவோ போல இருந்தாடா சொன்னேன். டேய் ப்ரோ, டாக்ஸி கப்புள்ஸா? ஆமாம் ப்ரோ. ஓகே சார், இருங்க. சர்வீஸ் ஒன்லி ஃபார் கப்புள்ஸ். கப்புள்ஸா? காண்டாக்ட் மீ அட் எனி டைம் ப்ரோ. அடுத்த வாரம் பர்ஃப்யூம் மட்டும் வாங்குவீங்க ப்ரோ? பர்ஃப்யூமா? ஆமாம் ப்ரோ. தம்பி வெளி வாக்க போவோமா? கப்புள்ஸா? அப்படின்னா ஜோடியா போறீங்களா? இல்லப்பா தனியா தான் போறேன். இது சின்ன பசங்க வண்டிமா, நீ ஆட்டோ பார்த்து போங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க ப்ரோ. அடுத்த வாட்டி டிஷ்யூ பேப்பர் மட்டும் வாங்குங்க. டிஷ்யூ பேப்பர்? ஆமாம் ப்ரோ. வச்சிட்டா போச்சு. தம்பி ஒரு டீ போடுப்பா. பால்லாம் கிடையாது, டீ தூள் தான் இருக்கு, நக்கிட்டு போ ப்ரோ. அடுத்த வாட்டி மல்லிகைப்பூ மட்டும் வாங்கி வை ப்ரோ. மல்லிகைப்பூவா? ஆமாம் ப்ரோ. ஓகே சார். டி நகர் போனோம், உட்காருங்க சார். ராமாபுரம் போயிடுங்க. ஓகே சார். நான் வேளச்சேரி போயிடுங்கண்ணா. சரி சார். ஹலோ சீனியர். ஆமாம் சீனியர். ஓகே சீனியர். நான் கிண்டி போயிடுங்க. உங்களுக்கு இப்போ இருக்க இடம் வேணும் அதானே? இந்த நேரத்தில் எங்கேயுமே இடம் இருக்காது சார். நான் உடனே ஹெல்ப் பண்ணுவா? உங்களால் முடியுமாண்ணா? சார் முடிஞ்ச உடனே கால் பண்ணுங்க. எங்களுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரி வேணும்ண்ணா. சார் எவ்வளோ நேரம் வேணால் இருங்க, மனசை விட்டு பேசுங்க, பயப்படாதீங்க. ம்
இதான் நடந்துச்சு சார். அதுக்கு மேலே இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. என்ன என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என் கஸ்டமருக்கு மட்டும் எதா ஒன்று ஆச்சு. அவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியா? அவங்க ரெண்டு பேரும் வீட்டு விட்டு ஓடி வந்துட்டாங்க. எங்கே போகிறது தெரியாம தான் சுற்றிட்டு இருந்தாங்க. வீட்டில் கத்துறாங்கடா என்ன, நான் ரவிக்கிட்ட பேசிட்டேன், நீ அங்கே போயிடுறான். நான் ராமாபுரம் போயிடுங்க. ஓகே சார். டேய் மச்சான், இப்போ தான் சுரேஷ் கால் பண்ணான், தயவு செஞ்சு என் வீட்டுக்கெலாம் வராது. போலீஸ் கேஸ்னா வச்சுனா எங்கள் அப்பானை சாவடிச்சிருவார். நான் நம்ம சீனியர்கிட்ட பேசிட்டேன், நீ அங்கே போயிட்டுறான். ஓகேவா? வேலைச்சேரி போயிடுங்கண்ணா. சரி சார். ஹலோ சீனியர். சொல்லியா? இப்போதான் ரவி கால் பண்ணா, வீட்டு விட்டு வந்துட்டாங்களா அவன் ஆளு? ஆமாம் சீனியர். பிஃபோரா சொல்லியிருக்கலாம்ல, பசங்க வேற வீட்டு அடிச்சு ட்ரிப்பியா இருக்காங்க. சரி வா பாத்துக்கலாம். டேய் பொண்ணுங்கடா. டேய் நான் சா வச்சிருவேன். கிண்டி போயிடுங்க. உங்களுக்கு இப்போ இருக்க இடம் வேணும் அதானே? இந்த நேரத்தில் எங்கேயுமே இடம் இருக்காது சார். நான் உடனே ஹெல்ப் பண்ணுவா. உங்களால் முடியுமாண்ணா? கீர்த்து எங்கே போகிறதுன்னு தெரியல. கீர்த்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க, யாருமே இப்போ கூட நிற்கல. நாளைக்கு எனக்கு கல்யாணம், கண்டிப்பாக என் அப்பா நம்மளை பிரிச்சிடுவார். ஒன்றா வாழத்தான் முடியலை, ஒன்றா சேர்ந்து சித்திடலாம். சார் நான் ஹெல்ப் பண்ணலாம் தான் சார் பண்ணேன். உன் ஹெல்ப்னால இப்போ ரெண்டு பேர் ஐசியூவில் இருக்காங்க. உனக்கு வேணா நீ பண்ணது சோஷியல் சர்வீஸாக இருக்கலாம். லா அண்ட் ஆர்டர் முன்னாடி இது ஒரு பெரிய க்ரைம். இன்கேஸ் ஐசியூவில் இருக்க ரெண்டு பேரில் ஒருத்தர் இருந்துட்டா கூட இந்நாள்லேருந்து 5 வருஷம் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் அம்மா உன்னை ஜெயிலில் வந்தால் பார்க்கணும். உங்கள் ஹார்ட் பேஷண்ட் அப்பா வெயிலுக்கு கோர்ட் வாசல்லே உட்கார வேண்டியதுதான். இதில் ஹெல்ப் பண்ணானே உன் ஃப்ரெண்டு, அவனும் கோர்ட்டு கேஸ்ன்னு சுற்றணும். நீ பண்ணது ஹெல்ப்பே இல்லை. யார பத்தியும் யோசிக்காம எல்லார் வாழ்க்கையும் அழிச்சிட்டேன் சார். ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்றேன். ஐயா நான் கான்ஸ்டபிள் மாரிமுத்து பேசுறேன். ஐயா சொல்லுங்க மாரிமுத்து. ஐயா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் ஆகல, பையனை வார்டு மாத்திட்டாங்க, பொண்ணை இப்பதான் மாத்த போறாங்க. பொண்ணு அப்பா கம்ப்ளைண்ட் ஏதாவது தராரா? ஐயா பொண்ணு அப்பா மாதா வர கவுன்சிலர் தான், பொண்ணை தான் மிரட்டி வச்சுருந்தாங்க போல. இப்போ சூசைட் பண்ணிட்டோன்னு இந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்காரு. நம்ம கேஸ்லாம் போட வேணாம்னு சொல்ல சொன்னார். சரி விடுங்க, தப்பிச்சிட்டேன். ப்ரோ எப்போ ப்ரோ வருவீங்க? எங்களை மாதிரி கப்பிள்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ. இதே ஃபுல் டைம் ஆகும் ப்ரோ, நல்லா தானே இருக்கும் ப்ரோ. எல்லோரும் வராங்க ப்ரோ, போகும்போது சந்தோஷமாக போகும். எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நல்ல ஹியூமானிட்டி இருக்கும் உனக்கு. அவர் சார் குட் சோஷியல் சர்வீஸ். ஒன்லி ஃபார் கப்பிள்ஸ். கப்பிள்ஸா? உன்னை விட்டால் இந்த வேலையை ஃபுல் டைமாக பண்ணிவிட போல. ப்ரோ வெயிங்க ப்ரோ, பிரேக்கப் ஆக வேண்டிய லவ் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்கீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கப்பிள்ஸ்க்கு பண்ணுங்க ப்ரோ. என்ன என்ன ஒண்ணா பண்ணிக்கோங்க. என் கஸ்டமர் மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. அவனை கண்டா வரச்சுங்க அட் எனி டைம். தலைவனை கையோட நீ பண்ணது ஹெல்ப்பே இல்ல. யார பத்தியும் யோசிக்காம எல்லார் வாழ்க்கையும் அழிச்சிட்ட. எல்லா சயின்டிஸ்டுக்கும் அவங்களோட இன்வென்ஷனுக்கு ஒரு காரணம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி காரணம் இன்னும் கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன்.